ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்க் மிஸ்ட்ரி தமிழ். நீங்கள் நம்ம சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பீகார் மாநிலம் கைமூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மலை கிராமங்கள் தான் பர்வன் வாலா, பர்வன் குர்த். நம்ம இதுவரைக்கும் பேச்சுலர்ஸ்ன்ற திருமணமாகாத ஆண்களோட பேச்சுலர் பார்ட்டிஸ், பேச்சுலர் ரூம்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பீகாரை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு கிராமங்களோட பேரே பேச்சுலர் வில்லேஜ் தான். காரணம், இந்த கோவா மாதிரி ஒரு பார்ட்டி டவுனோ இல்லை அங்கே இருக்கவங்கெல்லாம் யூஜி படித்தவங்கன்னு நினச்சிக்காதீங்க. பொண்ணுக்கு பசங்களாட்டம், ஒருத்தன் துணியை துவைக்கிறான், ஒருத்தன் பாத்திரம் கழுவுறான், ஒருத்தன் துணியை காய போடுறான், ஒருத்தன் காய்கறி நறுக்கிறான், ஒருத்தன் அயன் பண்ணுறான். இந்த மாநிலத்தில் திருமணமாகாத ஆண்கள் அதிகம் இருக்க கிராமம்னா இது ரெண்டும் தான். அதனால என்ன, ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ரெண்டு மூணு வருஷமா இல்ல, கடந்த 50 வருஷங்களா இந்த ஊர்ல திருமண நிகழ்வுகளே நடக்கல. இந்த ஊர்ல பெரும்பாலான ஆண்கள் திருமணம் செய்யற தகுதி இருந்தும் பேச்சுலரா தான் இருக்காங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 4000 பேர் வசிக்கிற இந்த கிராமத்துல 30-55 வயசு வரைக்கும் திருமணமாகாத ஆண்களோட எண்ணிக்கை 800 மேல, அதோட 70 வயசுக்கு மேல திருமணமாகாத ஆண்களோட எண்ணிக்கை 95 பேர் இருக்காங்க. நோ மேரேஜ், கல்யாண சுந்தரம், கல்யாணமாகலே. காரணம், அம்மானுஷ்யமோ சாபமோ கிடையாதுங்க. இந்த கிராமம் அமைஞ்சிருக்கிறது மலை உச்சியில. இந்த கிராமத்துக்குன்னு தனியா சாலைகளோ பாதைகளோ கிடையாது. மக்கள் உருவாக்கின பாதையில போனா இந்த மலையோட உச்சிக்கு போக 4 மணி நேரம் ஆகும். அதோட இங்க மின்சார வசதி, தண்ணி வசதி எதுவும் கிடையாது. ஒரு சில வீடுகள்ல சோலார் பேனல் மூலியமா மின்சாரம் பயன்படுத்திக்கிறாங்க. அதோட இங்க இருக்க மக்களுக்கு குடி தண்ணீருக்காக 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம். அவங்களோட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்காண்டி பக்கத்துல இருக்க பபுவா டவுனுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டி வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாரும் அவங்களோட பெண்ணை இங்க கட்டி கொடுத்து கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால வெளியூர் ஆளுங்க யாரும் இங்க மாப்பிள்ளை தேடி வரதில்ல, வரவங்களும் எந்த பதிலும் சொல்றதில்ல. இந்த ஊர்ல இருக்க திருமணமாகாத பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அப்படி கம்மியா இருக்கவங்களும் வசதியான மாப்பிள்ளைய தேடி வெளியூருக்கு போயிடுறாங்க. ரொம்ப வசதியான ஆண்கள் மட்டும்தான் வெளியூர்லயே இருக்க பெண்களை பார்த்து திருமணம் செஞ்சு அந்த ஊர்லயே செட்டில் ஆயிடுறாங்க. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சனால அங்க இருந்த நிறைய ஆண்களுக்கு திருமணமே நடக்கல. இதனாலயே திருமணம் செய்யற தகுதி இருந்தும் அந்த ஊர்ல இருக்க 70% ஆண்கள் பேச்சுலரா இருக்காங்க. இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள், ஒருவேளை நம்ம ஊர்லயும் தண்ணி வசதி, மின்சார வசதி, ரோட்லாம் வந்துட்டா நம்ம நிலைமை மாறிடும் நினைச்சு அங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு தங்களோட பிரச்சனைகளை கடிதங்கள் மூலமா தெரிவிச்சாங்க. ஆனா முறையான பதில் எதுவும் கிடைக்கல. 2005 சட்டமன்ற தேர்தலில் ராம்சிங் யாதவ்ன்றவர் கைமூர் தொகுதியில போட்டியிட்டார். அவர் இந்த மக்களை தனக்கு வாக்களிச்சு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சா அவங்க ஊருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு தரதாவும், அப்படி செய்ய தவறிட்டா அந்த ஊர் ஆண்களை போல தானும் திருமணம் செஞ்சுக்காம பிரம்மச்சரியம் மேற்கொள்றதாவும் சபதம் விட்டாரு. ஆனா ஜெயிச்ச 1 வருஷம் கழிச்சு அவரு திருமணம் செஞ்சு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாரே தவிர அந்த ஊருக்கு எதுவும் செய்யல. இனி யார நம்பியும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்ச அந்த கிராம மக்கள், நமக்கு தேவையான ரோட நம்மளே போடுவோம்னு முடிவு பண்ணி 2008 தளவாட பொருட்களோட ரோடு போடுற வேலைய ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த பெரிய பாறைகளை நகர்த்தி அந்த மண்ணை நிரவி விட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2015 அந்த வேலை முழுமையடைஞ்சது. அதுல டிராக்டர் ஜீப்புகளை ஓட விட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அரசாங்கம் விலங்குகள் சரணாலய பகுதியில் அந்த ரோடு வரதாவும் விதிமுறைக்கு புறம்பா இதை கட்டினதாவும் சொல்லி அந்த கிராமத்துல இருந்த 12 முக்கிய தலைவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருந்த ஒரே வசதி வாக்குச்சாவடி மட்டும்தான். அந்த கிராமத்தோட உயர்நிலை பள்ளிய வாக்குச்சாவடியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த வாக்குச்சாவடியையும் 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஏரியால மாவோயிஸ்டுங்களோட அச்சுறுத்தல் இருக்கதா அறிவிச்சிட்டாங்க. இது அந்த கிராம மக்களுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. காரணம், ரோடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர் ஆண்களுக்கு எல்லாம் திருமணம் நடந்துரும் நினைச்ச அவங்களுக்கு இந்த சம்பவத்தினால இனி அது நடக்க போறது இல்லன்னு நினைச்சாங்க. இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு அமைச்ச சாலைக்கு பலனா 2017 ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு திருமணம் நடந்துச்சு. அத அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே தங்களோட வீட்டு திருமணமா நினைச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. அதோட அந்த ஊர்ல இருந்த மத்த ஆண்களுக்கும் சீக்கிரமா திருமணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் அந்த ஊர் மக்களுக்கு கிடைச்சது. 2015 சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் தன்னோட கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சா அந்த ஊருக்கு தேவையான தார் ரோடு அமைக்கிறதாவும் தண்ணீர் குழாய் வசதி செஞ்சு தரதாவும் சொன்னாரு. அவரும் 2015 தேர்தலில் ஜெயிச்சாரு. இன்ன வரைக்கும் எதுவும் மாறல. அந்த மக்களும் தங்களுக்கு அவர் ஏதாவது செஞ்சு தருவாருன்னு நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்காங்க.
வீடியோவை முழுசா பார்த்தவங்க மறந்துடாம லைக் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களோட எண்ணங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.